நூலக வார விழாவில் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை அரசு மைய நூலகத்தில் நூலக வார விழா நடைபெற்று வருகிறது. அதன் நான்காம் நாள் நிகழ்வாக சுத்தமல்லி அரசு பள்ளி கணித ஆசிரியர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி தலைமையில் வாழ்வெனப்படுவது எனும் தலைப்பில் சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. நூலக கண்காணிப்பாளர் முருகேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மாவட்ட நூலகர் வயலட் கவியரங்கத்தினை தொடங்கி வைத்தார். முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஈகை எனும் தலைப்பிலும், கவிஞர் சக்தி வேலாயுதம் பொருள் எனும் தலைப்பிலும், கவிஞர் மூக்குப்பீரி தேவதாசன் வீரம் எனும் தலைப்பிலும், கவிஞர் பிரபு வெற்றி எனும் தலைப்பிலும், கவிஞர் முத்துவேல் நட்பு எனும் தலைப்பிலும், கவிஞர் குமாரசாமி தியாகம் என்னும் தலைப்பிலும், பேராசிரியர் ராகுல் கோல்டன் அன்பு என்னும் தலைப்பிலும் கவிதை வாசித்தனர். சுத்தமல்லி திருவள்ளுவர் கழக தலைவர் சொக்கலிங்கம் கருத்துரை வழங்கினார். மாவட்ட மைய நூலக அலுவலர் மீனாட்சி சுந்தரம் அனைவரையும் பாராட்டி பொன்னாடை அணிவித்தார். நல்நூலகர் முத்துகிருஷ்ணன் நிகழ்ச்சி நிறைவாக நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் துரைராஜ், இசைக்கு முத்து, லிவின் ஜெயக்குமார், சுப்பையா உட்பட தமிழ் ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அரசு பொது நூலகத்துறை மாவட்ட மைய நூலகம் மற்றும் வாசகர்களுடன் இணைந்து 54வது தேசிய நூலக வரவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 4வது நாள் நிகழ்ச்சியாக சிறப்பு கவியரங்கம் திரு பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. வந்திருக்கும் கவிஞர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவங்க வந்திருந்தது பார்க்கும்போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இது மாத்திரம்ல, ஒவ்வொரு நாள் ப்ரோக்ராம்ல அவங்க பார்க்கும்போது அவங்க அந்த கவியரங்கத்துல உள்ளவங்களெல்லாம் ரொம்ப கூட்டி சேர்த்து ஒருங்கிணைத்து நன்றாக சிறப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதை நான் சொன்னபோது கூட, நீ 11, 12 படிக்க வேண்டும், நீ மருத்துவர் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த மாணவன் சுடலை ராஜ் என்கிற மாணவரை 11, 12 படிக்க வைத்து இப்போது மருத்துவம் பயில்கிறான் என்று சொன்னால், அந்த மருத்துவம் படிக்க வேண்டும் என்கிற விதையை விதைத்த பெருமகனார் நம்முடைய பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்கள். அரசு பள்ளி மாணவனை ஆற்றுப்படுத்தி மருத்துவம் படிக்க வைத்திருக்கின்றார். புத்தக திருவிழாவிலே அங்கே இருக்கிற மாணவர்களை எல்லாம் அழைத்து வந்து வாசிப்புக்கு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வகையாக பணி செய்கிற ஒரு மாமனிதர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்கள். அதை விட ஒரு சிறந்த நண்பருக்கு இலக்கணமாக திகழக்கூடியவர். நண்பர்களையெல்லாம் அழைத்து அவர்களை கவிதை வாசிக்க வைத்து கண்டு ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையில்லாம் தமிழையை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையில்லாம் தமிழை சேரும். பெற்றெடுத்த பெயர் கொடுத்த தமிழ் அன்னையை வணங்கி, பெற்றெடுத்த பெயர் கொடுத்த தமிழ் அன்னையை வணங்கி, வாழ்விடப்படுவது வெற்றி, வாழ்விடப்படுவது வெற்றி. வெற்றி தான் நிறைவுதரும் முழுமையுறும், வெற்றி தான் நிறைவுதரும் முழுமையுறும். முயற்சி கூலி தரும் அக்கூலி தான் வெற்றி, முயற்சி கூலி தரும் அக்கூலி தான் வெற்றி. வெற்றி உழைப்பினை கொட்டுங்கள் மனதார உளமாற அது வெற்றி தரும். உழைப்பினை கொட்டுங்கள் மனதார உளமாற அது வெற்றி தரும். ஓயாத அயராத உழைப்பு நம் வெற்றியை தீர்மானிக்கும் நிர்ணயிக்கும். ஓயாத அயராத உழைப்பு நம் வெற்றியை தீர்மானிக்கும் நிர்ணயிக்கும். வாழ்வெனப்படுவது என்னவென்று உணர்கிறீர்கள் நீங்கள்? வாழ்வெனப்படுவது என்னவென்று உணர்கிறீர்கள் நீங்கள்? ஒரு யூரோ ஆறு யூரோ, உயர்வோ தாழ்வோ, நட்போ பகையோ, உயிர்களிடத்து அன்புகள். ஒரு யூரோ ஆறு யூரோ, உயர்வோ தாழ்வோ, நட்போ பகையோ, உயிர்களிடத்து அன்புகள். உயர்வாய் சொன்னார் வள்ளலார். வாழ்வெனப்படுவது என்னவென்று உணர்கிறீர்கள் நீங்கள்? அன்பை தானே. சுற்றுகின்ற பூமிதனில் குற்றமின்றி சேர்த்து நாம் பெற்றிருக்கும் பொருள் கொண்டு, சுற்றுகின்ற பூமிதனில் குற்றமின்றி சேர்த்து நாம் பெற்றிருக்கும் பொருள் கொண்டு ஈகை எனும் பெருங்குணத்தால் அற்றால் அழி பசித்தீர் ஐயன் வள்ளுவனின் கூற்றல்லவா? வாழ்வெனப்படுவது என்னவென்று உணர்கிறீர்கள் நீங்கள்? ஈகையைத்தானே. 330 குறட்பாக்களில் நட்புக்கென்று அருமையாக 100 மட்டும் 50 குறட்பாக்கள். வாழ்வெனப்படுவது நட்பென்று உணர்ந்தவன் வள்ளுவன். வாழ்வெனப்படுவது நட்பென்று உணர்ந்தவன் வள்ளுவன். உடுக்க இழந்த நட்பின் இடுக்கன் கலைந்தவன் நட்புக்கு இலக்கணம் வரைந்தவன். உடுக்க இழந்த நட்பின் இடுக்கன் கலைந்தவன் நட்புக்கு இலக்கணம் வரைந்தவன்.
தொல்காப்பியனும் சங்கமும் பேசிய அகத்தினையில் அன்று சுவை கூட்டியது தலைவன் தலைவி கலவியல் நட்பு. தொல்காப்பியனும் சங்கமும் பேசிய அகத்தினையில் அன்று சுவை கூட்டியது தலைவன் தலைவி கலவியல் நட்பு. நல்காப்பியமாய் தங்கு தலையின்றி அன்பு திணையில் இன்று கவிதைகள் நீட்டுகிறது காதலன் காதலி உளவியல் நட்பு. வாகனப்படுவது வீரம் இதுவே என் தலைப்பு. வாழ்வு மூன்றெழுத்து, வீரம் மூன்றெழுத்து, இதனை பறைசாக்கும் கவிதை மூன்றெழுத்து. வீரத்தை வீரியம், சாகசம், சூரம், மரம், பராக்கிரமம் என பொருள் கூறலாம். மரத்தில் மோகினி இருக்கிறாள், மரத்தடிக்கே போய்விடாதே. இப்படியா வீட்டில் தாய் வீரத்தை கிள்ளி அறிவாள்? மரத்தில் மோகினி இருக்கிறாள், மரத்தடிக்கே போய்விடாதே. இப்படியா வீட்டில் தாய் வீரத்தை கிள்ளி அறிவாள்? அவனே நாளை தினம் கோழையாகும் அவல நிலை. சிவாஜிக்கு அன்னை ஊட்டின வீரப்பால் இன்று அவன் வீர சிவாஜி. சிவாஜிக்கு அன்னை ஊட்டின வீரத்தால் வீரப்பால் இன்று அவன் வீர சிவாஜி. இந்த அவையில் கூட பேசுவதற்கு வீரம் வேண்டும். கோழையாய் உலரத்தான் இயலும், உரைக்க இயலாம். வாழ்வின் வாசமறைந்த இப்புவிதலில், வாழ்வின் வாசமறைந்த இப்புவிதலில் வாழ்வனப்படுவது எதுவென தேடி நிற்கின்றேன். வாழ்வனப்படுவது எதுவென தேடி நிற்கின்றேன். இல்லை இல்லை, தேடி தொலைகிறேன். சரி சரி, தேடி தொலைக்கின்றேன். வாழ்வனப்படுவது அதுதான், அதேதான். கவிதையினில் வரையறுக்க முடியா வாழ்வுதனை, கவிதையினில் வரையறுக்க முடியா வாழ்வுதனை, வரைமுறைக்கு உட்பட்டு, வரைமுறைக்கு உட்பட்டு நற்பொருளோடு வகுக்க பார்க்கிறேன். வரைமுறைக்கு உட்பட்டு நற்பொருளோடு வகுக்க பார்க்கிறேன். எதுகை போனே இல்லை. தாயே தமிழே தண்டனிட்டு வணங்குகிறேன். தாயே தமிழே தண்டனிட்டு வணங்குகிறேன். நாவை அசைத்த நன்மொழியே, நாளும் இளமை தமிழும் இன்மொழியே, வாழும் வழியை வகையாய் சொன்ன வண்டமுடே, அண்ணன் தம்பி நான் அகமகிழ வணங்குகிறேன். அண்ணன் தம்பி நான் அகமகிழ வணங்குகிறேன். கணபதி சுப்பிரமணியன் நான் அகமகிழ வணங்குகிறேன். பா இசைக்கும் பாப்பா குடியாரே, பால் போற்றும் பாப்பா குடியாரே, கணக்கே பண்ணாமல் காசை அள்ளி வாரி வழங்கும் வல்லன்மையாளரே, கவிதை செல்வராய் கணித ஆசானாய் சுற்றி சுழந்து தமிழ் வளர்க்கும் செல்வமான மணியை வாழ்த்துகிறேன். அன்பு அதுவே மனித மாண்பு, அன்பு அதுவே மனித மாண்பு, மண்ணில் மனிதனுக்கே கிடைத்த மாபெரும் பண்பு, மண்ணில் மனிதனுக்கே கிடைத்த மாபெரும் பண்பு, அதையே நீ நம்பு, அதையே நீ நம்பு, இல்லாவிட்டால் நமக்குள் வம்பு. அன்பு இல்லாத மனிதர் உண்டோ? அன்பு இல்லாத மனிதர் உண்டோ? அன்பு இல்லாதவன் மனிதனாகவும் இருக்க முடியுமா? அன்பு இல்லாத மனிதர் உண்டோ? அன்பு இல்லாதவன் மனிதனாகவும் இருக்க முடியுமா?